ஹலோ எவ்ரிவன் வெல்கம் back to Math கத சேனல் இன்றைக்கி நம்ம தேரம் நம்பர் டூ பார்க்க போகிறோம் தேரம் நம்பர் 2 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேரலகிராம் தேரத்தில் A diagonal of a parallelogram divides it into two congruent triangles அப்படிங்கிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பேரோகிராமில் ரெண்டு diagonal வர வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒன்று இந்த ஏவிலருந்து சிக்கு போகிற ஒன்று ஒன்று டிக்கு போகிற ஸோ இங்க ஒரு இருக்குது இங்க ஒரு இருக்குது இப்போ நம்ம வந்து டு ப்ரூவ் தட் எனி டயகுனல் இந்த டயகனால் இருந்தாலும் சரி இல்லை எந்த டயகனால் இருந்தாலும் சரி எந்த டயக்னலாக இருந்தாலுமே அது டிவைட் பண்ணும்போது ரெண்டு ட்ரயங்கல் ஃபார்ம் ஆகுது இல்லையா அந்த ரெண்டு ட்ரயாங்கலும் கான்கிரௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டயகனல் வச்சு நான் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அடுத்த டயக்னலுக்கும் அது அப்ளை ஆகுது அப்படின்னு நான் காமிக்க போகிறேன் ம் இப்போ அகெயின் ஏபிசிடி இஸ் அ பேரலோகிரா நமக்கு அதில் பேரலோகிராமன்னு சொன்னதுனால நமக்கு தெரியும் ஏபிஇஸ் பேரலல் டு டிசி பிசிஇஸ் பேரலல் டு ஏடி அதெல்லாம் நமக்கு தெரிய இருக்கணுமே அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு இந்த தேரம் ஒன்றில் பார்த்த மாதிரியே இப்போ ஏசி வந்து நான் ட்ரான்ஸ்வர்சல் எடுத்திருக்கேன் ட்ரான்ஸ்வர்சல் எடுத்ததுனால இப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் பேரல லைன்ஸுக்கு நடுப்புற இந்த ட்ரான்ஸ்வர்சல் வரதுனால என்னுடைய கன்சன்ட்ரேஷன் என்னவாக இருக்கும் என்னோட ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணோம்னாக்கா டிஏசி ஈக்குவல் டு பிசிஏ டிஏசி இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு பிசிஏ அதே போல் சிஏபி இந்த ஆங்கிள் இஸ் ஈக்வல் டு ஏசிடி இந்த ஆங்கிள் நம்ம ஏற்கனவே ரெண்டு ஆல்டர்னேட் ஆங்கிள் தீவிரத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் ம் சரிங்களா ஸோ ரெண்டு ஆங்கிள் சேமா இருக்குது இப்போ நான் கன்சிடர் பண்ண போகிற ட்ரயாங்கிள்ஸ் நான் வந்து இப்போ ரெண்டு ட்ராயங்கிள் எடுக்க போகிறேன் ரெண்டு ட்ரயாங்கல் ஃபார்மாக தெரியுது எனக்கு என்ன ட்ரையாங்கிள்ஸு ஏபிசி இந்த ட்ரையாங்கல் ஃபார்மாக இருக்குது அதே போல் ஏடிசி அப்படின்னு ஒரு ட்ரேங்கல் ஃபார்மாக இருக்குது இந்த ரெண்டு ட்ரங்குள் எனக்கு ஃபார்மாக இருக்குதுன்னு தெரியுது ஆனால் ரெண்டு டிராயிள் எனக்கு கான்கிரவுண்ட் தானா சரி நான் என்ன பண்ணுறேன் அந்த ரெண்டு ட்ரேங்கிள் எடுத்து அதில் பார்த்திங்கனாக்கா இந்த ஆங்கிள்ஸ் இருக்குது டிசிஏன்னு ஒரு ஆங்கிள் இருக்குது பிசிஏனு ஒரு ஆங்கிள் இருக்கு ஃபஸ்ட் ட்ராயங்கிளில் டிசியே இருக்குது அடுத்த ஆங்கில் பிசிஏ இருக்குது இப்போ தான் மேலே ஆல்டர்னேட் ஆங்கிள் பிரகாரம் ப்ரூவ் பண்ணிட்டோம் அது சேம்ண்டு அப்போ அதுவும் உங்களுக்கு சேம் சரி அப்போ ஒரு ஆங்கிள் சேமாக இருக்குது அகெயின் அஃப்கோர்ஸ் ஏசி காமனாக இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அப்போ அதுவும் சேமாக இருக்குது அப்புறம் இன்னொரு ஆங்கிளும் சேமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போட்ட அதே ப்ரூஃப் தான் போடுறோம் மேலே வந்து நம்ம எடுத்த உடனே பைக் கான்க்ரௌண்ட் தேரம் மேலே போட்டு நம்ம வந்து இது பண்ணோம் இங்கே வந்து கொஞ்சம் லிட்டர் பிட் அதை சேஞ்ச் பண்ணுறோம் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி ஓகே இப்போ மூணு ஆங்கி ரெண்டு ஆங்கிள் சேமாக இருக்குது ஒரு சைடு சேமாக இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய கான்க்ரவுண்ட் ரூலில் ஏஏசி ரூல் அப்ளை பண்ண முடியுது அப்போ அப்ளை பண்ண முடிஞ்சதுனால ட்ரையாங்கிள் ஏடிசி இஸ் கான்க்ரவுண்ட் டு ட்ரையாங்கிள் ஏபிசி அப்போது இந்த ட்ரயாங்கிளை வந்து நான் வந்து இந்த ட்ரயாங்கலோட கான்கிரவுண்டு சொல்லிட்டேன் ஸோ இதை ஃபஸ்ட்டு ப்ரூஃப் இதை இது ப்ரூஃப் பண்ணதுனால ஒரு டயக்னல் அட்லீஸ்ட் எனக்கு தெரியும் இந்த ஏசி அப்படிங்கிற இந்த டயக்னல் எனக்கு தெரியும் இட் இஸ் டிவைடிங் இந்த பேரலோகிராம் டூ டூ கான்க்ரூவன் ட்ரயங்கல் தெரிஞ்சு போச்சு ஆனால் இதே போல தான் இந்த பிசியும் பண்ணுமா நமக்கு அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கலாம் திரும்பவும் இப்போது இதே ப்ரூஃபை இப்போது நம்ம பிடியை வச்சு போட்டு வந்துருக்கலாம் இப்போ இது இந்த இடத்துல நான் எப்படி ஏசியை ட்ரான்ஸ்வர்சல்னு சொல்லணும் அதுக்கு பதில் நீங்கள் இஃப் யூ கன்சிடர் அஸ் த ட்ரான்ஸ்வர்சல் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா அப்போ வந்து இந்த ஆங்கிளோ இந்த ஆங்கிலும் சேம் இந்த ஆங்குளோ இந்த ஆங்கிலும் சேம் அண்டு ஒரு லைன் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதே ப்ரூஃப் ஏஏஸே ரூல் இதே ஏஏசே ரூலை ரெண்டாவது தடவை வேறு கண்ணோட்டத்திலேருந்து எழுதி நீங்கள் ப்ரூஃப் பண்ணியிருந்துருக்கலாம் பட் நான் முதலே சொன்னவங்க கிட்டே ஆஸ் லாங் அஸ் யூ நோ த ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் ரூல்ஸ் மேக்ஸ் வந்து இட் கீவ்ஸ் யூ த ஃபிளெக்சிபிலிட்டி டு யூஸ் த எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால் நான் திரும்பவும் வந்து அதை அப்படியே காப்பி அடித்து போட்டு ஏஎஸே அப்படின்னு போட்டு இந்த பிடி டயக்னல் வந்து கான்கிரண்ட்டாக டிவைட் பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதில் நான் ரெண்டு வேறு அப்ரோச் காமிக்க போகிறேன் ஜஸ்ட் டூ உங்களுக்கு அந்த ஐடியாவை தூண்டி விடுறதுக்காக ஸோ தட் நீங்கள் நாளைக்கு பார்க்கும்போது இப்போ வாதியார் வந்து ஒரு சம்முக்கு வந்து ஆன்சர் போடுறாருன்னா எப்பயுமே அதே ஸ்டெப்ஸை போட்டு தான் அந்த ஆன்சர் க கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து படித்த வேறு டிஃப்ரெண்ட் தியரம்ஸு கரோலரிஸு ப்ரூஃப்ஸு எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி ஆஸ் லாங் அஸ் அதெல்லாம் அந்த மேக் மேத்தமேட்டிக்கல் பவுண்ட்ரிஸில் ப்ராப்பராக மீட் போது நீங்களே உங்களோட புது விதமான ப ப்ரூஃப்பை கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணி அந்த சம்மை சாட்டிஸ் சால்வ் பண்ணலாம் அப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே தனி அந்த ஒரு இதுக்காக தான் இப்போ நான் வந்து வேறு ப்ரூஃப் காட்டுறேன் இப்போ என்ன ப்ரூஃப்னு பாருங்கள் இப்போ இப்போது செகண்ட் டைம் திருப்பி அதே படத்தை வரைஞ்சிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த டயக்னல் இப்போ பிடி அப்படிங்கிற டயங்கல் கட் பண்ணுறதுனால ஐ வாண்ட் டு ப்ரூவ் திஸ் ட்ரையாங்கல் அண்ட் திஸ் ட்ரையாங்கிள் ஆர் கான்க்ரண்ட் இதுக்கு நான் ரெண்டு ப்ரூஃப் எழுதியிருக்கேன் உங்களுக்கு நான் இப்போ என்னன்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரூஃப் என்ன சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டு ட்ரயங்கல் கன்சிட் பண்ணால் ஏ பிடி அப்படிங்கிற ட்ரயங்குலையும் பிடிசி அப்படிங்கிற இந்த ட்ரயாங்கிளையும் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்மளுடைய ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற தேரம் பிரகாரம் நமக்கு வந்து ஒரு பேரலோகிராமில் ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி ஏபி இஸ் ஈக்குவல் டு டிசின்னு தெரிஞ்சதுனால நமக்கு எக்னி ரெண்டு சைன் தெரிஞ்சு போச்சு பை ஏர்லியர் ப்ரூஃப் அது எக்னி தெரியும் சேம்னு சொல்லிட்டேன் இப்போ சரி அது சொல்லிட்டீங்க இப்போ அடுத்தது என்ன இதை சொன்னதுனால அதுக்கப்புறம் ஐ ஆல்சோனோ இப்போ மேலே போட்டேன் இல்லையா இங்கே போட்ட இந்த ப்ரூஃப் பிரகாரம் எனக்கு தெரியும் டிஏபி இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஓகே இந்த ஃபுல் ஆங்கிள் எடுத்துக்கலாம் இந்த ஃபுல் ஆங்கிள் மூலம் எடுத்துப்போம் இந்த ஃபுல் ஆங்கிள் நான் எப்படி சொல்லலாம் இப்போ இந்த ட்ரயாங்கிளில் இந்த ட்ரையாங்கிளில் டிஏபி அப்படிங்கிற ட்ரையாங்கல்ல நான் அந்த ஆங்கில மட்டும் கொண்டு வரணும் இப்போ இந்த ஃபுல் ஆங்கிளை நான் எப்படி சொல்லலாம் திஸ் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் திஸ் ஆங்கிள் ப்ளஸ் திஸ் ஆங்கிள்னு சொல்லலாமா அப்போ டிஏபி இஸ் ஈக்குவல் டு டிஏசி ப்ளஸ் சிஏபி சொல்லலாம் இல்லையா தப்பு இல்லை நான் வந்து ஃபைவை வந்து டூ ப்ளஸ் த்ரீன்னு சொல்கிறேன் தப்பு இல்லையே ஆன்சர் கரெக்டாக தானே இருக்குது அதே மாதிரி டிசிபி டிசிபி இந்த ஆங்கிளை நான் என்ன பண்ணுறேன் இவரையும் இவரையும் ஆட் பண்ணால் வரும்னு சொல்கிறேன் அப்போ ஏசிடி ப்ளஸ் பிசிஏன்னு சொல்கிறேன் இப்போ தான் மேலே பார்த்தோம் நம்ம என்னன்னு பார்த்தோம் இந்த டிரான்ஸ்வர்சல் லைனு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸு இல்லை இந்த கான்க்ரூன் ட்ராங்கிள்ஸ்ன்னு பார்த்ததில் நமக்கு தெரியும் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேமு இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேமுன்னு தெரியும் ஏற்கனவே இது தெரிஞ்சதுனால அப்போ நீங்கள் சேமாக தானே இருக்கும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு டிஃப்ரெண்ட் ரெண்டுமே சேமாக இருக்குது அப்போ ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டு சைடுலேயும் வர சம்மும் சேமாக தானே இருக்கணும் அப்போ பிகாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஐ கேன் ஆல்வேஸ் சே

இஸ் கான்க்ரூண்ட் திஸ் ட்ரையாங்கிள் சொல்லலாமா பார்த்தீங்கன்னா தேர் யூ கோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் இந்த லைன் கான்க்ரூண்ட்டை டிவைட் பண்ணி சொல்லிட்டீங்க டயகனல் இப்போ இந்த டயகனலும் கான்க்ரூண்ட்டாக டிவைட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ சொல்லி முடிச்சிட்டிங்க அந்த இடத்துல சரி இப்போ இதே இதை இப்போ செகண்ட் டயகனலுக்கு நான் இந்த ப்ரூஃப் யூஸ் பண்ணலை வேறு ப்ரூஃப் யூஸ் பண்ண என்ன யூஸ் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் திரும்பவும் ரெண்டு ட்ரையாங்கல் கன்சிடர் பண்ணுறேனாமா இப்படி சப்போஸ் நான் ஒரு வேளை இது எழுதலை இந்த ட்ரையாங்கலுக்கு இந்த ப்ரூஃபை போடாமல் நான் வேறு மாதிரி யோசிச்சுருக்கேன் எப்படி யோசிச்சுருக்கலாம் இப்போ எனக்கு தெரியும் இந்த பேரல கிராமில் நமக்கு ஏற்கனவே கிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு தெரிஞ்சதுனால ஐநோ ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி ஏபி இஸ் ஈக்குவல் டு டிசி அண்ட் ஐம் கட்டிங் யூஸிங் லைன் பிடின்னு சொல்கிறேன் பட் திஸ் பிடி லைன் இஸ் காமன் டு போத் ட்ரையாங்கிள்ஸ் அவள் பார்த்தீங்கன்னாக்கா சைடு இஸ் ஈக்குவல் டு சைடு திஸ் சைடு இஸ் ஈக்குவல் டு திஸ் சைடு அப்புறம் இந்த சைடும் வந்து ஒரே சைடு தான் அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே லென்த்து தான் இருக்க போகுது அப்போ பார்த்திங்கன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்போ எஸ்எஸ்எஸ் அப்படிங்கிற ரூல் ஆஃப் கான்க்ரூவன்ஸ் யூஸ் பண்ணி திரும்பவும் நான் வந்து எஸ் எ டயக்னல் டிவைட்ஸ் எ பேரலோகிராம் இன் டூ டூ கான்க்ரூவன் ட்ரையாங்கிள்ஸ் சொல்லலாமா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள் நம்ம வந்து ஏஎஸ்ஏ ரூலை யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாம் எஸ்ஏஎஸ் ரிலியூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணி இருக்கலாம் எஸ்எஸ்எஸ் ரிலீஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ப்ரூஃப் எழுதினாலும் அங்கே வேலிட் தான் நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணுறோம் எந்த ப்ரூஃப்பை நம்ம வந்து பேஸிஸாக வைக்கிறோம் எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அங்கே பாயிண்ட்டு பட் எங்கேயுமே நம்ம வந்து மேத்தமேட்டிக்கல் பவுண்ட்ரிஸையும் மேத்தமேட்டிக்கல் இதையும் நம்ம வந்து லிமிடேஷன்ஸ் ஆர் அதோடைய கண்டிஷன்ஸை வந்து நம்ம பிரேக் பண்ணலை நீங்கள் பிரேக் பண்ணாத வரைக்கும் நீங்கள் எந்த ப்ரூஃப் வேணால் எங்கே வேணால் யூஸ் பண்ணி யூ கேன் சால்வ் தம் சரிங்களா அது சொல்கிறதுக்காக தான் இவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ப்ரூஃபை பற்றி பார்க்கலாம் சரிங்களா டேக் கேர் பாய்